மனம் சுத்தமாகி மனம் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உடல் பிரச்சனை என்பது தானாகவே சரியாகிவிடும். எதை மெட்டீரியலைஸ் பண்ணணும், எதை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். சண்டை போட்டு நான் திருத்திட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கா? திருத்த முடியாது. அவனை பயப்படுத்த வேணா முடியும். ஒன்று, கல்யாணம் பண்ணாமல் இருந்தது இல்லை. கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீ அனுபவிச்சு தான் ஆகும். குருவே சரணம். இந்த ஃபைவ் டேஸ் வந்து இமாலயாஸ்க்காக வந்து டூருக்காக வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். அதை விட எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே நடக்க வச்சாரு. ரொம்ப பெரிய விஷயமா எங்களுக்கு அது சொல்ல முடியாது, வார்த்தையினால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மாற்றம் எங்களுக்கு நடந்திருக்கு. இது அஞ்சு நாள் போனதே தெரியல எங்களுக்கு. மெயினாக உள்ளுக்குள்ளே மாற்றம் நடக்கும்னு நாங்களாம் இதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் வரவே இல்லை. எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக, இப்போ தான் பிறந்தா மாதிரி, இப்போ தான் ஒரு புது உலகத்துக்கே வந்தா மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பரம்பொருள் சிவனும் நான் கும்பிட்றது, மகாவிஷ்ணுக்கும் நன்றி சொல்கிறேன். குருவே சரணம். உங்களுக்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை, உடலுக்கு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான மெயின் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு தான். மனம் சுத்தமாகி மனம் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உடல் பிரச்சனை என்பது தானாகவே சரியாகிவிடும். இங்கே மனதிற்கு சுகம் என்பதே உங்களுக்கு கிடையாது. மனசுக்கே சுகம் இல்லைன்னா அப்புறம் எங்கே உடலுக்கு சுகம் கிடைக்க போகுது? மனசு தான் இருக்கிறதுல ஈஸியாக சுகம் அடைய முடியும். டக்குன்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் பிளிஸ் ஆனந்த நிலைக்கு உடனே போவீங்க. அதுக்கு எப்படி தெரியுமா போகணும்? அதுக்கு ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா போயிருவீங்க. நீங்கள் மனதில் ஒரு எண்ணம் எழும்போது அந்த மனதில் எழக்கூடிய எண்ணம் மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னா மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் மெட்டீரியலைஸ் பண்ணணும். நீங்கள் இல்லாட்டின்னா என்ன பண்ணணும்? அதை ஃப்ரீயாக விட்டுறணும், அதுவே கடந்து போயிடும். புரிஞ்சுதா? இதுதான் நீங்கள் நிம்மதியாக வீட்டில் இருக்குன்னா ஒரே பதில் இதுதான். பையனை பற்றி நினப்பு வருதா? ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுவே போயிடும். அந்த பையனை பற்றி ஏதாவது முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும்னா மட்டும்தான் மெட்டீரியலைஸ் பண்ணணும் வெளியில். புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஸ் ஸ்மெல் வருது, ஒரு உண்மையாகவே கேஸ் ஸ்மெல் வருது, என்ன பண்ணுவீங்க? கடந்து போட்டு நுட்டுருவீங்களா? நீங்கள் வாட்டுக்கு போட்டுங்க பிரவாகத்தில். அப்படி இருக்க முடியுமா? முடியுமா? ஏன் கூடாது? செத்து போயிடுவீங்க. அப்போ எந்த விஷயத்தை மெட்டீரியலைஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். பாம்பு வர மாதிரி கனவு காண, ஒருவேளை பாம்பு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வருது, என்ன பண்ணுவீங்க? வெளியே போய் பார்க்கலாம் பாம்பு இருக்கான்னு, இல்லைன்னு தெரிஞ்சுட்டா போய் படுத்துட்டு இல்லை பாம்பு இருக்குது மறுபடியும் போய் பாருன்னு சொல்கிறப்ப அந்த எண்ணத்தை கடந்து போக விட்டுறணும், அடுத்து வேறு தாட் வரும். புரிஞ்சுதா? இப்போ ஷூ போட போகிறீங்க, ஷூக்குள்ளே தேல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு காலை போட்டுருவீங்களா உள்ள? சரி, ஏதோ இறைவன் ஏதோ உணர்த்துறாரு, என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு ஷூ எடுத்து ரெண்டு தட்டு தட்டிட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போடணும். இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க, வெடிகுண்டு என் தலை மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வருது, இப்போ என்ன பண்ணுவீங்க? மேலேயே பார்த்துட்டு இருப்பீங்களா? எப்போ வெடிகுண்டு விழுக போகுது, எப்போ வெடிகுண்டு விழுக போகுது? இப்போ யாருக்கு மன நிம்மதி போகுது? இப்போ நமக்கு முதல்ல ஒரு பேசிக்கான புத்தி இருக்கணும். எதை மெட்டீரியலைஸ் பண்ணணும், எதை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். வெடிகுண்டு விழுக போகுதுனாலும் அந்த எண்ணத்தோட வேல்யூ ஒரு செகண்ட், பாம்பு வரப்போகுதுனாலும் அந்த எண்ணத்தோடைய லைஃப் ஸ்பேன் ஆயுட்காலம் ஒரு செகண்ட். நீ பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவோன்னு ஒரு தாட் வருதுனாலும் அதுக்குண்டான லைஃப் ஸ்பேன் அந்த எல்லாமே ஒரு எண்ணம் தான், ஒன் செகண்ட்.
சிகரெட் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை விட்டுட்டீங்கன்னா அதுவே கடந்து போயிடும். கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் அந்த அடிக்ஷனில் இருக்கும்போது அப்படியே விட்டு விட்டு பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதே இறுக்கி பிடிச்சிங்கன்னா வலிக்கும். நிம்மதினா என்ன தெரியுமா? நிம்மதிக்கு பேர் என்ன தெரியுமா? மனதை அதன் போக்கில் இயங்க விடுவதற்கு பேர் நிம்மதி. மனசை நிறுத்திட்டீங்க அப்படின்னா சமாதி. ஒளி உடலாக கரைஞ்சிட்டிங்கன்னா சொரூப சித்தி. நல்லா புரிஞ்சுங்க. மனதை அதன் போக்கில் செயல்பட விட்டால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நிம்மதி. மனதை அதன் போக்கில் செயல்பட விட வேண்டும், அதை தொட்டு நிறுத்தக்கூடாது. அவசியம் நான் மட்டும் மெட்டீரியலைஸ் பண்ணணும், அவசியம் இல்லாத விஷயத்தை விட்டுறணும். இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? மனசை அடக்கி ஒடுக்கி நிறுத்தி லாக் பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டிங்கன்னா சமாதி. மனம் உடல் ஆன்மா மொத்தத்தையும் அருளால் நிரப்பி கருணையில் பொங்கி ஆன்ம உருக்கம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சொரூப சித்தி, ஒளி உடலாக மாறிவிடுவீர்கள். ஸோ நிம்மதி அடைகிறதுக்கு 60 வருஷம் தவெல்லாம் பண்ண வேணாம். எத்தனை செகண்டு போதும்? எத்தனை செகண்டுங்க போதும்? இதுக்கு பேர் சரணாகதி. சொல்லுங்கள், இதுக்கு பேர் என்ன? சரணாகதி என்றால் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மனதை அதன் போக்கில் இயங்க விடுவதற்கு பேர் சரணாகதி. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு மனவலியை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ புருஷன் வந்து, உங்கள் புருஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறான்னு ஒரு டச் விட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பல பேருக்கு வரக்கூடிய தாட்டு தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி ஒரு தாட் வந்துருச்சு, அவர் உண்மையாகவே நல்லவராக இருக்கிறாரு, ஆனால் இப்படி ஒரு தாட் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த தாட்டை விட்டுட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் அதை விட்டுட்டிங்கன்னா அதுவே போயிடும். ஒருவேளை அப்படி இருப்பாரோ அப்படின்னு அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னாகும்? வலிக்கும், குத்தும், குடையும், நிம்மதி போகும். அவர் ஃபோன் எடுத்து நோண்டுவீங்க, அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்கள் மனசோட நிம்மதியை யார் அழிச்சது? இப்போ உங்கள் மனம் உங்களை எப்படி கொள்கின்றது என்று புரிகிறதா உங்களுக்கு? இப்போ உண்மையாகவே அஃபேரில் இருக்கிறார், என்ன பண்ணுவீங்க? வேறு ஒருத்தவங்களோட தொடர்பில் இருக்கிறார், இப்போ ஒரு தாட் வருது, இப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல கோவப்படாமல் சண்டைக்கு போகாமல் சண்டையெல்லாம் போட்டு திருத்த முடியுமா ஒரு மனுஷனை? சண்டை போட்டு நான் திருத்திட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கா? திருத்த முடியாது. அவனை பயப்படுத்த வேணா முடியும், திருந்தெல்லாம் மாட்டான் அவ்வளோ சரி. இறைவன் நினைத்தால் ஒழிய ஒரு பிரச்சனையில் ஒரு விஷயத்திலிருந்து யாரையும் திருத்த முடியாது. அப்போ என்ன உண்மையாகவே அஃபேரில் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல அவர் அப்படி ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்க்கணும். நம்ம சரியாக இருக்கவன் நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நோட் பண்ணணும். இதெல்லாம் வேறு வேலை இல்லை, வேறு வழியே இல்லை, அதை நீங்கள் பண்ணித்தான். ஒன்று, கல்யாணம் பண்ணாமல் இருந்துருக்கணும். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமில் வாழ்றது, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. அப்படி இருந்தாலுமே அம்மா அப்பாவுக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு துணை வேணும், வாழ்க்கை துணை வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்ட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும், குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் மன இன்பத்துக்காக ஒரு உயிர் இயங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன விளையாட்டுக்காரியை நினச்சிட்டீங்களா நீங்கள்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.